நாம இதுக்கு முன்னாடி பார்த்த சினிமாவில் நடித்து அதில் வெற்றி பெற முடியாமல் சீரியலுக்கு வந்த பிரபலங்கள் யார் யார் என்ற லிஸ்டோட செகண்ட் பார்ட் வீடியோவை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நினைக்க தெரிந்த மனமே சீரியல்ல ஹீரோயினா நடிக்கக்கூடிய ஐஸ்வர்யா. ஆரம்பத்துல அனுரூபா என்ற கன்னட சீரியல் மூலம் பிரபலமாகி அதுக்கப்புறம் முத்துமவுதா என்ற கன்னட படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த படத்துக்கு அப்புறம் வேற பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காததால மீண்டும் கன்னட சீரியல்கள்லயும் தற்போது விஜய் டிவில ஒளிபரப்பாகிற நினைக்க தெரிந்த மனமே சீரியல்லையும் நடிச்சுக்கிட்டு வராங்க. அடுத்துதான் நம்ம பார்க்க போறது நடிகை அஞ்சலி ராவ். இவங்க ஆரம்பத்துல சூதுகவும் பீச்சா 2 போன்ற படங்கள்ல சப்போர்ட்டிங் கேரக்டர்லயும் அதுக்கப்புறம் வன்மம், பேபி, கடைசியா 2017 வெளியான பீச்சாங்கை போன்ற படங்கள்ல லீட் ரோல்லையும் நடிச்சிருந்தாங்க. ஆனா எந்த படங்களுமே பெரிதா வெற்றி அடையாததால தற்போது சன் டிவில மகாலட்சுமி, ஜி தமிழ்ல தலையணை பூக்கள் போன்ற சீரியல்கள்ல நடிச்சுக்கிட்டு வராங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தெய்வமகள் சீரியல் ஹீரோ நடிகர் கிருஷ்ணா. இவர் ஆரம்பத்துல சிதம்பர ரகசியம் என்ற சீரியல்ல நடிச்சு அதுக்கப்புறம் 2006 இதய திருடன், அழகிய அசுரா, 2009 ஈரம், 2010 அனந்தபுரத்து வீடு போன்ற படங்கள்ல நடித்துள்ளார். ஆனா அதுக்கப்புறம் இவருக்கு சினிமாவில பெரிதாக வாய்ப்புகள் வராததால் மீண்டும் சின்னத்திரையில சிவசங்கரி, தெய்வமகள் போன்ற சீரியல்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நடிகை அபிதா. சேது படம் மூலம் பிரபலமான இவங்க அதுக்கப்புறம் சீரி வரும் காலை, அரசாட்சி, உணர்ச்சிகள், நம் நாடு போன்ற பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் எந்த படங்களுமே வெற்றி அடையாததால மீண்டும் சின்னத்திரைக்கு வந்த இவங்க சொர்க்கம், திருமதி செல்வம், பொன்னூஞ்சல் போன்ற சீரியல்கள்ல நடிச்சுட்டு தற்போது அடுத்த சீரியலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நடிகையும் ஆங்கருமான மகேஸ்வரி. இவங்க 2010 குயில் என்ற படத்திலையும் அதுக்கப்புறம் மந்திர புன்னகை, சென்னை 628 செகண்ட் இன்னிங்ஸ் போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காததால தாயுமானவன், புதுக்கவிதை போன்ற சீரியல்களை தொடர்ந்து தற்போது ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகிற காமெடி கில்லாடி என்ற ரியாலிட்டி ஷோவை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது தெய்வம் தந்த வீடு சீரியல்ல நடித்த நடிகை மேக்னா வின்சென்ட். இவங்க 2010 இருந்து மலையாள சீரியல்ல நடிச்சுக்கிட்டு வந்தாலும் அதுக்கு முன்னாடி 2002 கிருஷ்ண பக்ஷக்கிளிகள் என்ற மலையாள படத்திலையும் அதுக்கப்புறம் தமிழ்ல கயல் என்ற படத்திலையும் நடிச்சிருக்கிறாங்க. தற்போது இவங்க ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகிற டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரியாலிட்டி ஷோல கண்டஸ்டன்டா இருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சன் டிவில ஒளிபரப்பாகிற அழகு சீரியல்ல ரேவதியோட மகளா காவ்யா கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய நடிகை சஹானா. இவங்க 2015 வெளியான அருபம் என்ற படம் மூலயமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி அதைத் தொடர்ந்து தாரை தப்பட்டை, சலீம், உன்னால் என்னால் போன்ற பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் எந்த படங்களுமே இவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு வரவேற்பு கொடுக்காததால தற்போது சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்துதான் நம்ம பார்க்க போறது நடிகை நிரஞ்சனி. இவங்க வெல்கம் ஒபாமா என்ற தெலுங்கு படத்திலையும் அதைத் தொடர்ந்து தமிழ்ல பிப்ரவரி 31, யாசகன், இனிமே இப்படிதான் போன்ற பல படங்கள்லயும் நடிச்சிருக்கிறாங்க. ஆனா சினிமாவில பெரிதா சாதிக்க முடியாம சின்னத்திரைக்கு வந்த இவங்க பிரியமானவள் சீரியல்ல தொடர்ந்து தற்போது வாணிராணி சீரியல்ல செல்வி என்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வள்ளி சீரியல்ல கதாநாயகியா நடிக்கக்கூடிய வித்யா மோகன். இவங்க 2009 முதல் பல மலையாள படங்கள்லயும் தமிழ்ல 6வது வனம், கருவறை, நேரெதிர் போன்ற பல படங்கள்லயும் நடிச்சிருக்கிறாங்க. ஆனா சினிமாவில ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க முடியாத இவங்க 2013 முதல் வள்ளி சீரியல்ல கதாநாயகியா நடிச்சிட்டு வராங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது நடிகை சந்தோஷி. இவங்க 2001 பெண்கள் என்ற படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி அதைத் தொடர்ந்து பாபா படத்துல மனிஷா கொய்ராலாவுக்கு தங்கச்சியாகவும் அதுக்கப்புறம் மிலிட்ரி, யுகா, வீராப்பு போன்ற படங்கள்லயும் நடிச்சிருந்தாங்க. ஆனா சினிமாவில பிரபலம் அடைய முடியாத இவங்க இளவரசி, மரகத வினை போன்ற சீரியல் மூலம் பிரபலம் அடைஞ்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சந்திரலேகா சீரியலோட நாயகி ஸ்வேதா பந்தேகர். இவங்க சீரியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி 2007 வெளியான ஆழ்வார் படத்துல அஜித்துக்கு சிஸ்டராகவும் அதுக்கப்புறம் வள்ளுவன் வாசகி, பூவா தலையா, பூலோகம் போன்ற படத்திலையும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்கள போலவே இந்த சீரியல்ல வில்லியாக நடிக்கக்கூடிய நடிகை நாகஸ்ரீ தெலுங்குல பிஃபோர் மேரேஜ், ஸ்ரீமல்லி பூவு போன்ற படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது நடிகை சமிதா. பாண்டவர் பூமி என்ற சூப்பர் ஹிட் படத்துல நடிச்ச இவங்க அந்த படத்துக்கு அப்புறம் சரியான பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காததால சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. சிவசக்தி, பிள்ளை நிலா போன்ற சீரியல்களை தொடர்ந்து தற்போது இவங்க மௌனராகம் சீரியல்ல நெகட்டிவ் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. இப்ப நீங்க இந்த லிஸ்ட்ல பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகளோட பெயரையும் அவங்களுடைய சீரியல்களை பத்தின கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோவோட முதல் பார்ட்டை பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.